கும்பா நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் முனைவர் ரவிக்குமார் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ரவிக்குமார். வணக்கம். இப்ப நாடாளுமன்ற மக்களவையில துரதிருஷ்டவசமான ஒரு அத்துமீறல் நிகழ்வு நடைபெற்றிருக்கு. அங்கே என்ன நடந்தது? அவர்கள் முழக்கமிட்டதான செய்திகளும் வருது. இங்க நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய கருத்து என்ன? அவர்கள் முழக்கம் அதிகம் எழுப்பவில்லை. மேலிருந்து பார்வையாளர் மாடத்திலிருந்து முதல் ஒருவருக்கு சார், பிறகு இன்னொரு குதித்து உள்ளே ஓட பார்த்தார்கள். இருக்கைகளை தாவி தாவி ஓடும் போது அங்கே இருந்த மக்களவை உறுப்பினர்களும் பாதுகாப்பினர்களும் அவர்களை மடக்கி பிடித்தார்கள். அவர்கள் ஏதோ ஒன்றை ஷூவிலிருந்து ஏதோ எடுத்து வீசும் போது அது வண்ண நிறமான ஒரு புகை போல மேலெழும்பியது. உடனடியாக மக்களவையை மக்களவைத் தலைவர் ஒத்தி வைத்து எல்லோரையும் வெளியேறினார்கள். இது எப்படி நடந்தது என்பது எல்லோருக்குமே இந்த அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பார்வையாளர் மாடத்துக்குள் வரும்போது கடுமையான பாதுகாப்பு சோதனைகளை தாண்டித்தான் வர முடியும். அதுவும் ஒரு மக்களவை உறுப்பினர் பரிந்துரைத்தால் மட்டுமே பார்வையாளர் மாடத்துக்குள் அனுமதிப்பார்கள். ஒரு உறுப்பினருக்கு 2 பேரை தான் அனுமதிப்பார்கள். இப்பொழுது யார் அவருக்கு அந்த அனுமதி கொடுத்தது, அவர் எந்த பகுதியிலிருந்து வந்தார் என்பது விவரங்கள் இனிமேல் தான் தெரிய வரும். இப்பொழுது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த புகை என்பது எதுவும் நச்சு புகையா என்பது பற்றியும் எதுவும் தெரியவில்லை. அதை கண்டறிவதற்கான உடனடியான வசதிகளும் அங்கே எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் அந்த மோப்பநாயி என்பதே அங்கே வரவழைக்கப்பட்டது. இந்த பாதுகாப்பு குறைபாடு என்பது எல்லோருக்குமே மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டதுக்கு பிறகு இந்த பார்வையாளர் மாடத்துக்கு ஏராளமான பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்ட போதெல்லாம் முழுக்க முழுக்க பார்வையாளர் மாடம் என்பது நிரப்பப்பட்டது. அவர்கள் வந்தவர்களுக்கு அந்த விதிமுறைகளை மீறி அந்த மாடத்திலிருந்தே அவர்கள் பிரதமர் வாழ்க என்றெல்லாம் கோஷம் போட்டார்கள். அதையெல்லாம் அப்பொழுதே சபாநாயகருடைய கவனத்துக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு சென்றார்கள். ஆனாலும் கூட அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் சரி செய்யப்படவில்லை என்பதுதான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இது மிகவும் அதிர்ச்சி அடிப்பதாக இருக்கிறது. இன்றைய நாள் என்பது பாராளுமன்றத்தை பயங்கரவாதிகள் தாக்கிய நாள், டிசம்பர் 3. அதே நாளிலே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தேறியிருப்பது இந்த அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு நிலைமை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் காட்டுவதாக உள்ளது. இது மிகவும் கண்டனத்துக்குரியது, துரதிருஷ்டவசமானது. நன்றி முனைவர் ரவிக்குமார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்த விவரங்களை வழங்கியமைக்கும் நன்றி.